ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் புதுசாக வாங்குறதுக்காகவும், அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்லேயே ஆல்ரெடி பழைய கொஞ்சம் மீன் இருந்துச்சு, சின்ன தொட்டி வச்சுருந்தோம், அதை வாங்குறதுக்காகவும் நாங்கள் ஒரு அக்வாரியம் போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜே கே ராசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு மூணு என்ட்ரன்ஸ்லேயே வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இதில் வந்து இதுக்கு லவ் பேர்ட்ஸ் தேவையான அந்த கூடு இருக்கு இல்லையா, கூண்டு அது வச்சுருக்காங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை அக்வேரியம்னு சொல்லிட்டு பேர். இது வந்து முடிச்சூர் ரோட்டில் இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, மீனோட ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் இதுக்கு தேவையான அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது. டேங்க் பார்த்துட்டிங்கன்னா சைஸ் வரியாக நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து ரீசெண்டாக வந்திருக்கிற மாடலு. அதே மாதிரி ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற அந்த பெப்பர்ஸ், அந்த கல், அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு, நேச்சுரல் ஃப்ளாரு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா கலர் டா ஃபிஷ் இருப்போம், ரீசெண்டாக வந்திருக்குல்ல, எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப பிங்க் கலரு, க்ரீன் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, பார்த்தோம்னு வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் ஆல்ரெடி நாலு பேர் வாங்கினோம். அந்த நான் அடுத்த, அதாவது இப்போ வாங்கின ஃபிஷ் டேங்க்கில் அதை போட்டு காட்ட போகிற பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே வந்து கப்பீஸு, ஜீப்ரா. ஜீப்ரா வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி அதை அவங்க வந்து குட்டியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க விற்கிறதுக்காக, அது பெருசாக ஒன்று விற்பாங்க போல். இது வந்துட்டு கோல்டன் ஃபிஷ்ஷு, கொயின்னு நிறைய ஃபிஷ் வந்து உள்ளார வச்சுருக்காங்க. நம்ம அதையும் வந்து ஒன்றையொன்று பார்த்துடலாம். இது வந்து கொய் ஃபிஷ் இருக்கு இல்லையா, கொய் அந்த இது, அந்த வெரைட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து கோல்டன் ஃபிஷ்ன்னு சொன்னாங்க, பேர் எக்ஸாக்டாக தெரியல. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சின்ன சின்ன கொய் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. இது கொய் வந்து சின்னது. ஃப்ளாரன் வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தாங்க, அது தனியாக வந்து அது பாட்டுக்கு சோலோவாக விளையாடிட்டு இருந்துச்சு. கீழே வந்துட்டு அதேமாதிரி ஆரஞ்சு, அதேமாதிரி ஆரஞ்சு ஃபிஷ்ஷு தான், மாலி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து பிளட் ஃபார்ம் வச்சுருக்காங்க. இந்த கொய் வந்து பெருசாகக்கூடிய கொய், அதாவது குட்டியாக வாங்கிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாகும், அது தனியாக வச்சுருக்காங்க. இங்கெல்லாமே வந்து பிளாக் மாலி, ஒயிட் மாலி, கோல்டன் கலரில் இருக்கிற அந்த மீன், கீழே வந்து ஷார்க்கு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அதையும் நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து இந்த மோட்டருக்கு தேவையான இது இருக்கு இல்லையா, ஃபில்டரு, டேங்க் தேவையான மோட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கேட்டு, டாகுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸு, இந்த செயின்னு, அப்புறம் இந்த லைட்டு, அதாவது அக்சசரிஸ் வந்து நிறைய உள்ளே வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்குது. ஃபைட்டர் ஃபிஷ் வந்து கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருந்தாங்க, ஒரு ரெண்டு மூணு தான் வச்சுருந்தாங்க, வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இங்கே போய் வந்து, நம்ம முடிச்சூர் ரோட்டில் இருக்குது, நம்ம முடிச்சூருக்கு இருக்கிறவங்க பீப்புள் எல்லாருமே போயிட்டு இங்கே மீன் வாங்கினா கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபுளாக இருக்குது. நாங்கள் இந்த சைஸ் டேங்க் தான் நாங்கள் வந்து வாங்கினோம், ரெண்டுக்கு ஒன்றான்னு சொன்னாங்க. டேபிள், மோட்டர், அப்புறம் வந்து தேவையான பெப்பல்ஸு, இந்த ட்ரீஸு, அப்புறம் வந்து இந்த கிளாஸு எல்லாமே சேர்த்து 2000 வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. பெஸ்ட் ப்ரைஸாக தான் பண்ணி கொடுத்தாங்க, பார்கன் பண்ணி தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு அந்த டேங்க் என்ன சொன்னாங்கன்னா, அங்கேயே ஒரு டைம் வந்து அதாவது ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னு செக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு மகு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நல்ல ஒரு கிளாத்து வச்சு துடைக்க சொன்னாங்க. அளவு கிளாத் இருக்கக்கூடாது, நல்ல கிளாத் இருக்கணும்னு சொன்னாங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு 7 பக்கெட் பிடிக்கணுன்னாங்க. நான் வந்து பக்கெட்டில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மக்களையே ஊற்றிட்டேன். பாருங்கள், அது தண்ணி ஊற்றி தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு ஒரு மக்க ஒரு ஒரு வாளியாக கொண்டு கொண்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் வந்து மோட்டர். மோட்டர் வந்து வாட்டருக்குள்ளேயே இன்செர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதாவது மோட்டர் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிருக்கணும்னு சொன்னாங்க. இதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒட்டினா போதுமா ஒட்டிக்கணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இந்த மோட்டர் ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா 350 ருபீஸு, 15 வாட்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அழகாக ஃப்ளோ ஆகுது. மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இது வழியாக தான் நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஒயிட் பாருங்களேன், ஃபிட் பண்ணியாச்சு, ஃபோர்ஸ் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்துட்டிங்களா, ஏர் நல்லா வருது. அந்த ஒயிட் டியூப்பை வந்து நம்ம வெளியில் எடுத்து விட்றணும். இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நியூ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு, ஒன்று ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 2 வாங்கினோம், குட்டி
ஃப்ளார் ஒன்று வாங்கினோம். இதை வந்து எங்கள் பசங்க வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணுற மீன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வாட்டர் வந்து எவ்வளோ ப்யூரிட்டாக இருக்குது. இது வந்து குட்டி ஃப்ளாரு, இது ஒன்று வாங்கினோம். இதுவும் வச்சா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் வந்து ஒன்றுனா நாங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து பெப்பர்ஸ், கலர் பெப்பர்ஸ் வந்து நாங்கள் போட்டோம். இதுவுமே வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு, அதையும் வந்து நாங்கள் ஒரு பேக்கெட் நாங்கள் உள்ளே போட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு விளையாட்டு எங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபிஷ்ஷை எங்கள் பசங்க விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் மாலி விட்டோம். எங்கள்கிட்ட வந்து 5 மீன் தான் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து கலர்டா, அதில் வந்து க்ரீன் விட்டுருக்கோம். இதில் வந்து இங்கே ஒரு பிங்க் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மாலையில் வந்து பிளாக் மாலி வந்து ரெண்டு வச்சுருக்கோம். ஆரஞ்சு கலர் கோல்டன் ஃபிஷ் ஒன்று வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ஃபிஷ் இருக்குது. நாங்கள் இனிமேல் தான் வந்து நிறையா ஃபிஷ் வாங்கி விடணும், ஏன்னா அப்போ தான் வந்து டேங்க்ஸ் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது 1 வீக் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க செட்டில் ஆகிறதுக்கு. செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு ஃபிஷ் வாங்கியிருந்தேன் நாங்கள் தொட்டியில் விட்டு. நான் அதை ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் வீடியோ புதுசு புதுசாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபிஷ் போட்டாச்சு, எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன டேங்கில் வச்சுருந்தோம், அது பாவம் வந்து ரொம்ப இடம் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப பெரிய டேங்க்னால அது வந்து நல்லா கடல் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 ஃபிஷ்ஷு தான் இருக்குது, அதான் பசங்க 1 பை 1 விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ லேட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு கலர்டா, இது பிங்க் கலரு பாருங்கள். அங்கே ஒன்று க்ரீன் இருக்கு இல்லையா, க்ரீன் பிங்க் ரெண்டு தான் இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு ஒன்று இருக்கும், அவ்வளோதான் கலர் ஃபிஷ். இந்த ரெண்டும் மாலி, பிளாக் மாலி இருக்குல்ல அந்த ஃபிஷ் தான் விட்டுருக்கோம். இதோ வந்துருச்சு பாருங்கள், ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபிஷ் விட்டதுக்கப்புறம் ஃபுட்டு போடணும் இல்லையா. அதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 5 முட்டைன்னு சொன்னாங்க. ஃபுட்டு வந்து முட்டை சைஸ் தானே இருக்குது, 5 போட சொன்னாங்க. அதை தான் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ ஒன்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 2 போட சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ ஒன்ஸ் போட்டாச்சு, நைட்டில் போட்டுட்டோம். ஃபுட்டு போட்டுட்டோம், ஆனால் ஒரு பாருங்கள் ஃபிஷ் வந்து இங்கே இருக்குது, மேலே வந்து அந்த ஃபுட்டு எடுத்துக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டேங்கோட டாப்பு, டாப்பில் வந்து நாங்கள் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கலர் லைட்டு. இதுவுமே வந்து அவங்க அது வந்து ஒரு ப்ரைஸ் 150 நினைக்கிறேன். அதையும் வந்து அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு ப்ளக் இருக்குது, நம்ம அதை போட்டோம்னா லைட் வந்து கலர்லேயும் இருக்குது, அதாவது ஒரே சேம் கலர்லேயும் இருக்குது. கலர் கலராக வேணும்னா அது ஒரு ரேட்டு, ஒரே கலர்னால் அது ஒரு ரேட்டு. நாங்கள் வந்து கலர் கலராக இருக்கிறத வாங்கியிருக்கோம். அதை இப்போ வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் லைட் போட்டு காட்ட போகிறோம் பாருங்கள். ஒயிட்டு, இது வந்து ப்ளூ, நெக்ஸ்ட்டு க்ரீன் வரும், அப்புறம் ரெட்டு வரும். இந்த மாதிரி ஒயிட்டு 4 கலர் வந்து மிக்சடாக வரும். ப்ளூ போட்டோன்னு பாருங்கள், அவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த கலர் வந்து நம்ம ஸ்விட்சில் தான் மாற்றணும். இது வந்து க்ரீன் ஒயிட்டு ரெட்டுன்னு வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே இருந்தோம்னா கலர் மாறும். இதில் நைட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த லைட்டை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மேனுவலாக தான் வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த ஸ்விட்ச் போட்டுக்கணும். பாருங்கள், நைட்டில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் தொட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.